வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 5/9/2022, ஆவணி மாதம் 20ஆம் நாள், திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோட தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். பதட்டமில்லாமல் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு ஜெயம் அனுகூலங்கள் காணப்படும். பெரிய அளவுக்கு பணம் மற்ற விஷயத்தில் கையாழ்ந்து அது சரியாக முறைப்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனமான அமைப்பு. புதிய முதலீடுகளுக்கு நீண்ட நாட்களாக கனவு கண்டு கொண்டிருந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு கைகூடக்கூடிய காலகட்டம். சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தமும் அனுகூலமும் தன்னம்பிக்கை ஏற்படும். உத்தியோக நிமித்தமாக நீண்ட நாட்களாக இருந்த இழுபறியாக நிலைமைகள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். மன அழுத்தம் மட்டும் இல்லாத இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயம் ஏற்றம், சுபகாரிய ஏற்றம், தொழில் ஏற்றம், கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் சிறிது நிதானத்துடன் இருப்பது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். வியாபார அபிவிருத்தி, தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி மிகப்பெரிய ஏற்றத்தையும் தன்னம்பிக்கையும் தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில், உத்தியோகம், வியாபாரம் போன்ற விஷயங்கள் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு, உறவினர் தலையீடெல்லாம் கூடவே கூடாது. குடும்ப பிரச்சனையை 4 செவத்துக்குள்ளாக பேசி தீர்த்து கொள்பவர்கள் புத்திசாலிகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். பழைய கடன்களை பைசல் செய்வது, பிள்ளைகள் விஷயம் மிகப்பெரிய ஏற்றம் ஏற்படுவது, பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்திற்கு தடையாக இருந்த அமைப்பு நிவர்த்தி ஏற்படுவது, வியாபார நிமித்தமாக நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படுகிறது. உத்தியோக நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக நீண்ட நாட்களாக இருந்த இழுபறியான நிலைமைகள் படிப்படியாக குறைவதை கண்கூடாக பார்ப்பது ஏற்றம், அபிவிருத்தி, முன்னேற்றம் என்று அனுகூல அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பிள்ளைகள் விஷயத்தில் இந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய நல்ல காலகட்டம். உத்வேகத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய நல்ல அமைப்பு. நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகளும் அனுகூலங்களும் காணப்படக்கூடிய ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். குடும்பத்தில் பெரியோர்கள் விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் வெளிவற்றாரம் யோகம், தொழில் யோகம், வியாபார யோகம், படிப்பு யோகம் என்று அனுகூலமான அமைப்பு. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்கள் நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். யோகமும் அனுகூலமும் தொழில் அபிவிருத்திக்கு உண்டான உத்தரவாதத்தை பெற்றுத்தரும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள், லாபங்கள், மிகப்பெரிய வியாபார நிமித்தமாக பயணங்களோ தொழில் நிமித்தமாக பயணங்களோ வரவேற்கத்தக்க விஷயம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். நம்பிக்கைக்கு உண்டான அற்புதமான காலகட்டம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகளும் அனுகூலங்களும் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுவது, தொழிலில் இருந்த சிக்கல்கள் தீர்வதே மிகப்பெரிய தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி தரும். கொடுத்த வாக்கையும் காப்பாற்றலாம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள், வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பயணங்களில் மட்டும் கவனமாக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுங்கள். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். நீண்ட நாட்களுக்கு பிறகு சுபகாரிய தடைகள், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம், மிகப்பெரிய மாற்றம், வியாபார அபிவிருத்திக்கு உண்டான அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள், யோக பலங்கள், அனுகூலங்கள், தன்னம்பிக்கை, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம். உத்வேகத்துடன் முடிவுகள், முன்னேற்ற அமைப்பு, பிள்ளைகள் விஷயத்தில் மிகப்பெரிய மாற்றம், தன்னம்பிக்கை, அபிவிருத்திக்கு உண்டான அமைப்பு, தொழில், உத்தியோகம் பெரிய அளவுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுவது, தொழிலில் இருந்த சிக்கல்கள் தீர்வது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மிகப்பெரிய மாற்றம், அனுகூலத்தையும் தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்கள், பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த இழுபறியாக நிலைமைகள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் டக்கு டக்கென்று பெரிய அளவு மாற்றத்தையும் தன்னம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள், லாபங்கள், மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தை தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய அளவு முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள், லாபம், சந்தோஷம், அனுகூலங்கள், மிகப்பெரிய மாற்றத்தையும் தன்னம்பிக்கையும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகளையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தொழிலில் இருந்த சிக்கல்கள் தீர தீர மனதில் இருந்த பாரங்கள் படிப்படியாக குறையும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள், உத்தியோகம், தொழில், வியாபாரம், அமைப்பு பெரிய அளவு நம்பிக்கை, சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய அளவு யோகத்தையும் தன்னம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். இடைவெளி விட்டு சிறிய விஷயங்கள் கையில் எடுப்பது நன்மை தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.